ربنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. قال النبي صلى الله عليه وسلم: لا تقاطعوا ولا تدابروا ولا تباغضوا ولا تحاسدوا وكونوا عباد الله إخوانا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. சங்கத்துடைய இந்த அவையின் தலைவர் அவர்களே மற்றும் இந்த அருமையான அவைக்கு நடுவராக அமர்ந்திருக்கும் அண்ணன் அவர்களே, இங்கே பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், அறிஞர் பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய ஆளு பெருந்தடிகளே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ரிஷானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு சிறந்த பல நல்ல அருள்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த அருள்கொடைகள் அனைத்தும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பிலே 30 சிறப்பான தலைப்புகள் நமக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. 1, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் மூலம் அடைந்த சந்தோஷங்களிலே அல்லாஹ்வை வணங்குகின்ற விஷயத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், ஆனந்தம் அடைந்தார்கள். 2, ஏழை எளியவர்களுக்கு வணங்கி வாழ்வதிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். 3, எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு எல்லோரோடும் இணங்கி வாழ்வதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். எனக்கு முன்பாக பேசிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எனக்கு உரிய ஆதாரங்களை சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள். காரணம் என்னவென்றால், வணக்கம் வழங்குதல் இந்த இரண்டுமே சுமூகமான உறவை உருவாக்குவதற்கு ஒரு சிறந்த முன்னோடிகள். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பாருங்கள், தனியாக நின்று வணங்குவதற்குரிய வணக்கத்தை விட ஜமாத்தாக சேர்ந்து வணங்கக்கூடிய வணக்கத்திற்கு சிறப்பு அதிகம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு பரலான தொழுகையை பள்ளிவாசலிலே சென்று ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் 27 அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இப்ப ஜமாத் அதிகமாகும் போது அதனுடைய நன்மைகளும் அதிகமாகின்றன. இது எதை காட்டுகிறது? தனியாக நின்று தொழுவதை விட ஜமாத்தாக ஒருங்கிணைந்து இணக்கத்தோடு நின்று தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு அல்லாஹ் நன்மையை அதிகமாக கொடுப்பதற்கு காரணம், இதன் மூலமாக தோளோடு தோல் ஒட்டி நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தின் மூலம் சகோதரத்துவம் என்பது தலைக்கிறது. அதனால் இணைந்து வணங்கக்கூடிய இந்த ஜமாத்துடைய தொழுகைகளுக்கு அல்லாஹ் சிறப்பை அதிகமாக தந்திருக்கிறார். அதே போல வழங்கி வாழ்வது, ஒரு மனிதர் உறவு முறைகளோடு சேர்ந்து வாழ்வதிலே பார்க்கிறோம், உறவு முறையை சேர்ந்து வாழ்வதால் என்ன நன்மை என்று தெரிந்து சேர்ந்து வாழ்வதை விட அந்த மனிதரோடு சேர்ந்து வாழ்ந்தால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை தான் அதிகமாக இருக்கின்றது. நம்முடைய சமுதாயத்தை பார்க்கிறோம், பசம் உள்ளவர்களுக்கு தான் ஆள் அதிகமா சேருவாங்க. பசதா எது தெரியல, ஏதாவது ஈசல்கள் அதிகமாயிருச்சு சொன்னா நம்ம என்ன செய்வோம், எண்ணெயில பேப்பரை முக்கி மேல தொங்க விட்டுருவோம். பறக்கக்கூடிய ஈசல்கள் எல்லாம் அங்க போய் என்ன செஞ்சிடும், ஒட்டிக்கிறோம்.
அப்ப பசை அதிகமாகும் போது அந்த ஈஸ்வரர்கள் ஒட்டி கொண்டு தன்னை மாய்த்து கொள்கின்றனர். அதே போல மனிதர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் மனிதர்கள் அதிகமாக சேர்வதை பார்க்கிறோம். அப்போ பணம் கொடுத்து உதவக்கூடிய மக்களிடத்திலே சந்தோஷங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய பக்குவம் வருகிறது, அதிகமாக இணங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இந்த நிலை நம்மிடத்தில் இருந்தால் இணக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அவன் எப்பேற்பட்டு போனால் நமக்கு என்ன, நாம் இருப்பதை போன்று இருப்போம் என்று சொன்னால் பிரிவினைகள் தான் இருக்கும். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். சமூகம் இணங்கி இணக்கமாக ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையின் படி இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளிலே இணங்கி வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் அதிகம். அது குடும்ப உறவாக இருக்கட்டும், சமூக உறவாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களோடும் இணங்கி வாழக்கூடியவர்களாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய அந்த வழிமுறைகளிலே இணங்கி வாழக்கூடிய அந்த முறைகளுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மை நபியாக ஆனதற்கு பிறகு மட்டுமல்ல, நபியாக வருவதற்கு முன்பாகவே அந்த இணக்கத்தை உருவாக்கக்கூடிய அருமையான சேவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்பாகவே தங்களுக்கு மத்தியிலே ஒரு சங்கத்தை, வாலிபர்களுக்கு மத்தியிலே ஒரு சங்கத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள். வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு மத்தியிலே அந்த பாதிப்புகளை நீக்கி உதவி உபகாரங்களை செய்வதன் மூலம் மக்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல இணக்கத்தை உருவாக்கினார்கள். அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சரித்திரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 35 வயதாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே காபாவினுடைய புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கட்டத்திலே ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து அந்த காபாவினுடைய மூலையிலே பதிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை தான் மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை, மாறாக என்ன செய்தார்கள், சமூக நல்லிணக்கத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு துணியை விரித்து அதன் மேலே அந்த ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து வைத்து எல்லா தலைவர்களையும் அழைத்து அதனுடைய அந்த துணியினுடைய ஓரங்களை பிடிக்க சொல்லி அந்த ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து பதித்தார். இதுல எங்க இணக்கம் இருக்கு பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு கூட்டத்தாரிலும் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை நாங்கள் தான் எடுப்பதற்கு உரிமையானவர்கள், தகுதியானவர்கள் என்று போட்டா போட்டி போட்டார்கள். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். எப்படி தேர்ந்தெடுத்தார்கள், நடுநிசி நேரத்திலே முதன் முதலாக அரபுக்குள்ளே யார் நுழைகிறார் என்று பார்ப்பது, அவர்கள் தான் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து அந்த காபாவினுடைய மூலையை பதிக்க வேண்டும் என்று அந்த அதாவது சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதன் முதலாக பள்ளிக்குள்ளே நுழைகிறார். அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது, அந்த சிறப்பை நான் மட்டும் தட்டி செல்லவில்லை. சங்கையானவர்களே, எதற்காக இதை சொல்லுவோம் என்றால் நபியுடைய இந்த காரியத்தினால் எல்லா தலைவர்களுக்கு மத்தியிலே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கினார்கள். உங்களுக்கு மத்தியிலே சண்டைகள் போடக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அழகான நல்லிணக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் நபியாக வருவதற்கு முன்பாகவே எடுத்து காட்டினார்கள். இது இணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு அற்புதமான ஒரு அதாவது முன்மாதிரியாக தீர்ந்து கொண்டிருக்கின்றன. அருமையானவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சீரழிவுக்கு முக்கியமான காரணம் இணக்கம் இல்லாதது. சமூக நல்லிணக்கம் இல்லாததின் காரணத்தினால் இந்த சமூகம் தலைமைத்துவம் இல்லாத ஒரு நாதியற்ற சமுதாயமாக பிரிந்து போயிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவம் மட்டும் என்று இருக்குமேயானால், எல்லோரும் இணங்கி வாழக்கூடிய ஒரு நல்ல தன்மை மட்டும் நம்மிடத்தில் இருக்குமேயானால் இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கக்கூடிய எந்த ஒரு தந்திரமும் இங்கே எடுபடாது. இது நமக்கெல்லாம் நன்றாக புரியும், நன்றாக தெரியும். ஆனால் இன்றைக்கு இனவாதத்தின் அடிப்படையிலே பல வகையான சூழ்ச்சிகள்
நம்மை பிரித்து ஆளுகின்றன. அதன் காரணத்தினால் நம்மால் இணையவே முடியவில்லை. இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து நினைச்சா நம்மளால முடிய மாட்டேங்குது. பலவிதமான சூழல்கள், சூழ்ச்சிகள், இணங்கி வாழாததின் காரணத்தினால் நம்முடைய நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். இணங்கி வாழாததின் காரணத்தினால் நம்முடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் இந்த மார்க்கத்துக்கும் இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் கேட்பாரற்று போயிருக்கும். அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய குதிரத்தின் காரணத்தினால் தான் தன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கும். இணங்கி வாழாததின் காரணம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅஸ்ஸிமூ பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ற அந்த கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒன்றுபடுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்பில் இருந்த அந்த வேதக்காரர்கள் பிரிந்ததை போன்று நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு நம்மை பழிவாங்கக்கூடிய அடிப்படையில் வேதக்காரர்கள் ஒன்று சேர்கிறார்கள், ஆனால் நாம் பிரிந்து போயிருக்கோம். இதான் கொடுமை. யார அல்லாஹ் முன்னுதாரணமா காட்டி அவங்கள மாதிரி நீங்க பிரிச்சிடாதீங்க நல்லா சொல்வானோ அவங்க சேர்ந்துட்டாங்க, ஆனா நம்ம பிரிஞ்சு போயிட்டோம். காரணம், சூழ்ச்சிகள் நம்மை ஆக்கி படைக்கின்றன. இன்னைக்கு எந்த வகையிலும் நம்முடைய வாழ்க்கையில சரியான முறையில இணக்கம் என்பது இல்லாமலே போய்விட்டன. இணக்கம் என்பது இல்லாமலே போய்விட்டன. இன்னைக்கு நடுவரா உட்கார்ந்து இருக்கிறாங்க, நடுவர் அவர்களே கோச்சிக்கிற கூடாது. நடுவர் அவர்கள் பொதுவாவே இது வந்து நபிசல்லாஹுடைய நல்ல பண்புகளை சொல்லக்கூடிய ஒரு சபைக்கு நடுவராக அமர்ந்திருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க மட்டும் ஒரு பட்டிமன்றத்தினுடைய தலைவரா நடுவரா உட்கார்ந்துருந்தீங்க, மூணு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை ஓட்டுற மாதிரி தான், உங்களால சமாளிக்க முடியாது. காரணம், அந்த அளவுக்கு உங்க மேல பயங்கரமான, அதாவது அந்த அளவுக்கு உங்க மீது சரியான கருத்துக்களை சொல்லி உங்களை ஒரு திக்குமுக்கால வச்சிருவாங்க. உலமாக்களுக்கு மத்தியில நீங்க இதுவரைக்கும் நடுவரா இருந்தது கிடையாது. ஆனா இது ஒரு கண்ணியமான இடம், கண்ணியமான ஒரு தலைப்பு, கண்ணியமான ஒரு சபை. அதன் காரணத்தினால் தப்பித்துக் கொண்டீர்கள். அதனாலதான் தப்பிச்சுக்கிட்டீங்க. மூன்றையுமே நம்ம வந்து ஆதரவு. இன்னொரு விஷயத்தை பாருங்க, இன்னைக்கு குடும்ப சூழ்நிலையை பார்க்கிறோம். குடும்பத்துக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை. மாமியா மருமகள் சண்டை ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கதான் செய்யும். உண்மையிலேயே தான் மகனுக்கு நல்ல மனைவியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இது எல்லா தாய்மார்களுடைய துவா. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பின்னாலே அந்த அம்மாமார்கள் தாமேல காட்டின அன்புல பங்கு வைக்கிறதுக்கு இவன் வந்துட்டாலே இவளை படாத பாடுபடுத்துறத பாக்குறோம். அதுல அகப்பட்டுக்கிட்டு அந்த மகன்கார படுற பாட பார்க்கணுமே, எப்பேற்பட்ட நிலை. மனைவிட்ட போய் ரகசியமா சந்தோஷப்படுத்துறான், அவர்கிட்ட போய் பல பொய்ய சொல்றான், உன்னை மாதிரி அழகு வருமா, நீ சமைக்கிற மாதிரி சமையல் வருமா, இப்படிதான் பொய்ய சொல்ல வேண்டியிருக்கு. சிலது உண்மையா இருக்கா அது வேற விஷயம். இங்க அம்மாட்ட வந்து, அம்மா அவன் கிடக்குறா பெசாம விடுதமா கழுத, அவளை விடுதமா அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கழுதை சொன்ன வார்த்தை அங்க மனைவிக்கு தெரிஞ்சிருந்தா என்ன இருக்கு, இவர் கழுத எம்மா போயிருப்பாரு. இந்த அளவிற்கு அவர் படாத பாடுபடல. ஒரு மனிதன் ரெண்டு, அதாவது ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கு, ஜன்னல் உரத்து ரெண்டு பொம்பளைங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பொம்பளை சொன்னா இந்த ஜன்னலை மூடு, அடிக்கிற குளிர்ல நான் பிளாட் ஆகி பொம்பளை தெரியுது, நான் செத்து போயிருவேன், அதனால ஜன்னலை மூடு அப்படின்னா. இந்த பக்கம் உட்கார்ந்து இந்த பொம்பளை சொன்னா சரியான வேக்காடா இருக்குது, சொன்னா சரியான வேக்காடா இருக்குது, அந்த காத்து வரலைன்னா நான் செத்து போயிருவேன். கோபம் சண்டையா போச்சு, பெரிய சண்டை. கண்டக்டர் வந்தாரு, ஏமா கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம பேசாம இருந்தமா, ஏமா இப்படி போட்டு சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி பார்த்தார். சமாதானமே ஆகல. பக்கத்து சீட்ல ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருந்தார். பெரியவரே, நீ பெரிய மனுஷன் தானே, ரெண்டு பொம்பளைங்க மத்தியில் சமாதானம் பண்ணி வைக்கட்டுமே, பை பச்சா என்ன, ஏன் இந்த மாதிரி பேசாம இருக்கிறீங்க அவர் சொன்னாரு. கொஞ்ச நேரம் ஜன்னல் திறந்து வை, குளிர்ல செத்து போயிருந்ததுனால அவன் செத்து போயிருவான். கொஞ்ச நேரம் ஜன்னலை மூடி வைங்க, வேக்காட்டுல இருந்து செத்து போயிருந்ததுனால அவன் செத்து போயிருவான். ரெண்டு பேரும் செத்து போனதுக்கு பின்னால நம்ம நிம்மதியா பிரயாணம் பண்றோம். நன்றைக்கு கேட்டாரு, பெரிய தொல்லையா போச்சு, சமாதானம் பண்ணி வைக்கிறதுனா பெரிய பிரச்சனையை உஸ்வ விஸ்வரூபம் ஆகி வைப்ப தெரியல, அது தமிழ் வார்த்தை, அதனால அதை வேற மாதிரி நினைச்சுக்கிறாரு, பெரிய விஸ்வரூபம் ஆகி போல தெரியல. ஏமா ஏப்ப அந்த மாதிரி
அந்த கணவன் இந்த ரெண்டு பொம்பளைகளுடைய கணவன் மாதிரி யாராவது வந்தா உன்னை சும்மா விடுவாங்களா? இப்படி ஒரு பிரச்சனை உண்டாச்சு. அவர் சொன்னாரு, இந்த ரெண்டு பொம்பளைகளுடைய கணவனே நான் தான் அப்படின்ட்டு. ரெண்டு பொம்பளைகளையும் கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேனே அந்த கணவன் நான் தான் அப்படின்னு சொன்னார். இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பமும் இருக்கு. பேராண்டிட்ட ஒரு பாட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க, பேராண்டிட்ட ஒரு பாட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க, பேராண்டி நம்ம நாட்டினுடைய இந்தியாவில் நம்ம நாட்டினுடைய சுதந்திர நாள் என்னைக்கு? ஆகஸ்ட் 15 அப்படின்னு பேராண்டி சொன்னார். ஆனா என்னுடைய சுதந்திர நாள் ஆகஸ்ட் 16 அப்படின்னா என்ன பாட்டி? உலகமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, நீ மட்டும் ஒரு பக்கம் போற அப்படின்னாரு. அவர் யாரு அந்த சின்ன பையன் கேட்டார். பாட்டி சொன்னா என் மாமியார் செத்த நாள் அந்த நாள் தான், அதனால சுதந்திர நாள். இன்னைக்கு குடும்பமும் அப்படிதான் இருக்குது. எந்த குடும்பத்திலும் மாமியாரோடு வாழ்றதுக்கு நான் தயார் இல்லை. ஒண்ணு உங்க அம்மா வச்சுக்கிறீங்க இல்லைன்னு சொன்னா என்னோட குடும்பம் நடத்துங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வைக்கணும்னு சொன்னா முடியாது. என்னை வெட்டி விட்டுருங்க, தரா கூட்டுங்கிறா. குடும்ப உறவு குடும்பத்திலேயே என்ன இல்லை, சரியான உறவுகள் இல்லை. ஆனால் இதை சரியான முறையிலே பக்குவப்படுத்துவதற்கு முடியாத கணவன்மார்கள் எப்பேற்பட்ட கஷ்டப்படுகிறார்கள். எதை எதை மனைவிட்ட சொல்லக்கூடாதோ அதை போய் சொல்லி பெரிய பூகமம் ஆயிருக்கு குடும்பம். ஆனால் நபியினுடைய வாழ்க்கையை பாருங்கள், குடும்பம் இணக்கமாக இருக்க வேண்டும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் நடந்து கொண்டார்கள். சூரத்து கலம் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நபியை பார்த்து, நபியே இன்னக அலா குலுக்கின் அஸீம், நிச்சயமாக நீங்கள் அழகான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள், மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள், நல்ல குணப்படைத்தவராக இருக்கிறீர்கள். வேற எல்லா சர்டிபிகேட்டுகளையும் விட நபியின் மீது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய சர்டிபிகேட் இருக்கிறதே, இதற்கு ஈடான சர்டிபிகேட் உலகத்தில் எதுவுமே கிடையாது. காரணம் அந்த ரங்கம் அதே மாதிரி மறைமுகம் வெளிப்பட எல்லாவற்றையும் வைத்துதான் அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனா நமக்கு நல்லவன் என்ற ஒரு சர்டிபிகேட் ஒரு மனிதர் கொடுக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வெளிப்படையை வைத்து மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ் உள்ரங்கங்கள் அனைத்தையும் கண்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைத்த, இவ்வளவு பெரிய பாக்கியம், இவ்வளவு பெரிய அற்புதமான பெயர். இந்த வசனத்துக்கு கீழே ஒரு அழகான சம்பவத்தை எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸிர்கள். இப்னு கதீர் போன்ற அந்த தஃப்ஸீர் நூலிலே பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முறை அவருடைய வீட்டில் இருக்கிறார். இருக்கும்போது அஃசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமையான ஒரு உணவை செஞ்சு, நல்ல உணவா இருக்குதே, நம்முடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மண் பாத்திரத்துல அனுப்பி வைக்கிறார். ஒரு அடிமை பெண்ணிடத்துல மண் பாத்திரத்துல அனுப்பி வைக்கிறார். பெருமானாசுல்லாஹி அவர்களிடத்துல வந்த இந்த வேலைக்கார பெண்மணி நபியிடத்திலே கொடுத்து, யார சொல்லலாம், இது ஹப்ஸா நாயகி தங்களுக்காக அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில வாங்கிறதுக்கு முன்னாலே அங்கிருந்து ஒரு பெரிய புயல் வந்தது. எந்த புயலே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க, யார சொல்லலாம், என்ன ஹப்ஸா நாயகி என்னுடைய முறையினர், அவங்க என்ன கொடுத்து விடுறது, எனக்கு சாப்பாடு போட தெரியாத என் மாப்பிளைக்கு படாத ஒரு தட்டு தட்டுனாங்க பாருங்க, மண் கோப்பை மண் பாத்திரம் இதே கீழே ஊர்ந்து சுக்குனூரா உடஞ்சி போச்சு, சாப்பாடுலாம் செதறி போச்சு. நபி சொல்லா என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்மளா இருந்தா என்ன நடந்திருக்கு, ரிசுக்க தட்டி விட்டு பாவி அப்படின்னு இருக்கும். அல்லாஹ் கொடுத்த ரிசுக்க தட்டி விடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? தத்துவம் பேசுவாங்க. காரணம் ரிசுக்கு பெரிய மதிப்பு வாய்ந்தது. ஒரு பருக்க கீழே உங்களால எடுத்து போட்டு சாப்பிடும் சொல்லும் போது ஒரு சட்டி சாப்பாடு அப்படியே தட்டி விட்டியே உடஞ்சு போன அந்த பாத்திரத்தினுடைய
கொடுத்தேன், நபி சாப்பிட்டு விட்டார்கள் என்று சொல்லி இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் சொல்லாம ஹஸ்ஸா கொடுத்துருந்தான். இரு குடும்பம் இதுதான் நபி காட்டிய வழிமுறை. இது எப்பேற்பட்ட ஒரு இணக்கத்தை உருவாக்கி இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அங்கே கண்டித்து இருந்தாலோ அல்லது இங்கே நடந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அந்த சொல்ல வேண்டாம் என்று சொல்லாமல் விட்டு அந்த பெண்மணி போய் ஹஃப்ஸா நாயகத்தை சொல்லி இருந்தாலோ குடும்பத்தின் நிலை எப்படி இருந்திருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையிலே நபி இணக்கத்தை உருவாக்குகிறார்கள். இதில் இன்பம் கண்டார்கள். அங்கே தங்களுடைய ஈகோவை பார்க்கல. இன்னைக்கு அமல தலையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு நான் எப்பேற்பட்ட ஆள், எனக்கு முன்னால நீ இப்படி பேசலாமா? இந்த மாதிரி ஒரு பெருமை, இந்த மாதிரி ஒரு தலைக்களம், இத்தற்பெருமை மனிதனை வேயாகவே மாற்றி விடுகிறது. சில நேரங்களில் சண்டையானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலக மக்களை பார்த்து சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லா தகாத் லா துகாதிரு, ஒருவருக்கொருவர் துண்டித்து வாழாதீர்கள். வலா ததாபரு, ஒருவருக்கொருவர் முகம் சுழித்துக் கொண்டு வாழாதீர்கள், முகம் திருப்பிக் கொள்ளாதீர்கள். வலா தபாவலு, ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள். வலா தஹாசது, ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். நாளுமே இணக்கம் இல்லாமல் வாழ்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும், துண்டித்து வாழ்வது. அதே மாதிரி ஒருவருக்கொருவர் முகம் திருப்பி வாழ்வது, அதே மாதிரி கோபத்தோடு வெறுப்போடு வாழ்வது, பொறாமை கொள்வது. மாறாக எப்படி வாழ வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களாக ஆகிவிடுங்கள். நீங்கள் எவ்வளவு உள பெரிய கொம்பராக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். இஹ்வானா, சகோதரர்களாக மாறிவிடுங்கள். வரலாற்றில் பார்க்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரித்திர நமக்கு எல்லாம் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில இணக்கத்தை உருவாக்குறதுக்கு எப்படி எல்லாம் பாடுபடுறாங்க பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றாங்க, அருமை தந்தையவர்களே, 11 நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரன் என்னுடைய காலிலே விழுந்து என்ன செய்யறேன், சஜிதா செய்வதை போன்று கனவு கண்டேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இதை புரிஞ்சுக்கிறாங்க, என்னுடைய மகனுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் போது இதை சகோதரர்கள் தெரிந்தால் பொறாமை கொள்வார்கள், அந்த பொறாமை இவர்களை பிரித்து விடும். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மகனே நிச்சயமாக நீ இதை உன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லிவிடாதே, காரணம் உன் மீது பொறாமை கொள்வார்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் விதிச்சது நடக்காம இருக்குமா? நடந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாலங்கிணற்றிலே சென்று தள்ளினார்கள். தள்ளியதற்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வந்து அந்த சகோதரர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, இரவு நேரத்தில் வந்தார்கள், அழுது கொண்டே வந்தார்கள். அப்போ இந்த சம்பவம் எவ்வளவு கொடூரமான சம்பவம்?
சம்பவம். தெரிந்திருந்தும் தன்னுடைய மகன்களை என்ன செய்யவில்லை, பழிவாங்கக்கூடிய நிலையிலோ வீட்டை விட்டு வெளியே போவார்கள் என்று சொல்லவில்லை. காரணம், அவர்களுக்கு மத்தியிலே வெளியே போவார்களேனால் பக்குவப்படுத்துறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க, சமுதாயம் சீரழிஞ்சு போயிடும். எவ்வளவு பெரிய விஷயத்தையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் பாருங்கள். காரணம், இணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரித்திரத்திலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல பக்குவம் இபாதல்லாஹி இல்வானா, நீங்கள் அடியார்களாக சகோதரர்களாக இருங்கள். வலா யஹில்லு லி முஸ்லிமின் அய்யுதுல் அகாஹு ஃபௌக தலாதி, மூன்று நாட்களுக்கு மேலாக உங்களிலே ஒருவர் தன் சகோதரனோடு சண்டையாக இருக்க வேண்டாம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு தடவை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்த உடனே அப்போ ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு தாயார் என்ன செய்யறாங்க, உபதேசம் பண்றாங்க. எல்லாம் பிரச்சனை ஆயிருக்க கூடாது, சண்டை ஆயிருக்க கூடாது, நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொல்லும் போது இந்த ஹதீஸ் சொல்றாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, ரெண்டு பேரும் சண்டையாக இருக்கக்கூடிய நிலையில எல் தட்டியாணி ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. பையோரி மகாதா, இவர் சந்தித்தால் முகத்து திரும்பிட்டு போறாரு, பையோரி மகாதா, இவரும் முகத்தை திரும்பிட்டு போறாரு. வகைரும், அந்த ரெண்டு பேரும் முகம் திருப்பி கொண்டு செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த ரெண்டு பேரிலே மிக சிறந்தவர் யார் என்று சொன்னால், அல்லது எமுதவு பிஸ்ஸலாம், யார் முதன் முதலாக சண்டையாக இருக்கக்கூடியவருக்கு சலாம் சொல்லி சேர்க்கிறாரோ அவர்தான் அவர்களிலே மிக சிறந்தவர். வல்லது எமுதவு பிஸ்ஸலாம், யார் சலாம் சொல்லி முதலிலே சமாதானத்தை உருவாக்கிக் கொள்கிறாரோ அவர் இலல் ஜன்னா, சொர்க்கத்திலே முதன் முதலாக நுழைவார். அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, அம்மா இந்த ஹதீஸ் எனக்கு தெரியும், இந்த ஹதீஸ் எனக்கு தெரியும், ஆனா என்னுடைய அண்ணனை விட நான் முதல்ல சொர்க்கத்துக்கு போயிருக்காது, என் அண்ணனை விட நான் சொர்க்கத்துக்கு முதல்ல போயிருக்காது, அதுக்காக வேண்டி நான் முதல்ல சலாம் சொல்லாம இருந்தேன். ஹசனை கூப்பிட்டு கேட்டாலும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, அம்மா என் தம்பி முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் நான் முதல்ல சொல்ல சலாம் சொல்லாம இருந்தேன் சொன்னாங்க. சங்கியானவர்களே, அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் இருந்த அன்பையும் பாசத்தையும் பாருங்கள். சகோதரர் சின்ன சிறு பிராயத்திலே இருக்கக்கூடிய அந்த சண்டை சிந்தனை நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். இப்ப சண்டை போட்டுக்குவோம், நமக்காக வேண்டி நம்ம வாப்பாப்பா சண்டை போட்டுக்குவாங்க. இவங்க ரெண்டு பேருடைய சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, கூட்டா சேர்த்து விளையாடிட்டு இருப்பாங்க. இதான் பிள்ளைங்களுடைய இல்லை, அந்த பிள்ளைங்களுக்காக வேண்டிதான் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறோம். யாரு பெற்றோர்கள் சண்டை போடுறாங்க, பெற்றோர்கள் சண்டை போட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பிள்ளைங்க சேர்ந்து விளையாடிட்டு. குடும்ப உறவு என்பது ரொம்ப முக்கியம், குடும்ப உறவு என்பது ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் குடும்ப உறவை முக்கியமாக கருதினார்கள். இன்றைக்கு சிங்கப்பூரை பத்தி சொன்னாங்க, சிங்கப்பூரை பொறுத்தவரை இன்னும் உலகம் முழுவதையும் பொறுத்தவரை ஒவ்வொரு குடும்பமும் சுக்குநூறாக சிதைந்து போயிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பா சிங்கப்பூர் குடும்ப சூழல்கள் சிதைந்து போயிருப்பதை பார்க்கிறோம். இணக்கம் இணக்கம் என்பதாக பேசுகிறோமே, முதல்ல குடும்பத்தில் வரணும். குடும்பத்தில் இணக்கம் இல்லை என்று சொன்னால் வீட்டில் இணக்கம் இல்லை, தெருவில் எப்படி இணக்கம் இருக்கும், தெருவில் இணக்கம் இல்லை எப்படி சமூகத்தில் இணக்கம் இருக்கும், சமூகத்தில் இணக்கம் இல்லை என்றால் ஊர் எப்படி இணக்கமாக இருக்கும், ஊரில் இணக்கம் இல்லை என்று சொன்னால் உலகம் எப்படி இணக்கமாக இருக்கும், உலகத்தில் இணக்கம் இல்லை என்றால் ஒற்றுமை இல்லை என்றால் எப்படி நிம்மதி கிடைக்கும், உலகத்தினுடைய சுபிச்சத்திற்கும் நிம்மதிக்கும் ஆனந்தத்திற்கும் நமக்கு தேவை ஒற்றுமையான வாழ்க்கை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அரபு நாட்டு சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத் யைஸா யுஹ்மதுல் முஸல்லூன், இங்கே தொழுகையாளிகள் தன்னை வணங்குவதை விட்டு ஷைத்தான் நிராசையாகி விட்டான். இனிமே அரபு நாட்டில் யாரும் ஷைத்தான வணங்க மாட்டாங்க, அது எனக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது எனக்கு தெரியும். ஆனால் ஷைத்தான் அதன் காரணத்தினால் தான் அரபு பகுதியிலே அவனை வணங்கக்கூடிய நிலை இனிமேல் உருவாகாது. அதுல வந்து எனக்கு தெரியும், வலாக்கின் பித்த ஹரிஷி பைனவும், ஆனால் அந்த மக்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்குவதிலே ஷைத்தான் சதாவும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றான். நடக்குதா இல்லையா? பிரிவினைகள் எவ்வளவு பெரிய பிணக்குகளும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் சமூகத்தை அலைகழித்துக் கொண்டிருப்பதின் காரணத்தினால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமூகத்தில் நிம்மதி இல்லை, ஊரிலே நிம்மதி இல்லை, நாட்டிலே நிம்மதி இல்லை, உலகத்திலே நிம்மதி இல்லை, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான ஐக்கியமான ஒரு நிலையை உருவாக்கினார்கள் பாருங்கள். ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹுவுக்கும் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹுவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையின் சமயத்திலே அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹுவுக்கு
இனத்தை சேர்ந்தவனே, கருப்பியின் மகனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிலால் சார்ந்த முடியல. நில வேறுபாட்டின் காரணத்தினால்தானே இந்த இஸ்லாமிக்கு இஸ்லாமிய மார்க்கத்துக்கே வந்தேன். இந்த நிலையில இப்படி ஒரு குத்தலான வார்த்தையை சொல்லி என்னை குதறிவிட்டாரே என்று சொல்லி நவீனத்திலே வந்தார். அரசுலல்லா அடங்குது தெரியுமா, அப்போது என்னை பார்த்து கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார். கோபம் கனல் பறந்தது கண்களிலே. அபுதரை அழைத்தார். அபுதரே இப்படி சொன்னாயா? ஆமையா சொல்லலாம், தெரியாம சொல்லிட்டேன். இன்னும் அறியாமை காலத்தினுடைய மௌட்டிகம் உன்னை விட்டு போகவில்லை போல தெரிகிறது என்று சொன்னார்கள். அபுதரும் இவ்வாறு சொன்னார்கள். யாரும் சொல்லலாம், நான் வயசுல மூத்தவன் சொல்லலாம், எவ்வளவு என்னையும் போய் இப்படி சொல்லுங்கள். எவ்வளவு மூத்தவனாக இருந்தாலும் உன்னிடத்திலே அறியாமை இன்னும் இருக்கிறது என்று பயங்கரமான வார்த்தையா சொன்னார்கள். கடுமையான அந்த வார்த்தை அபூதரை கதிகலக்க வைத்தது. அபூதரும் இவ்வாறு ஒளியலானவர்கள் ஓடோடி போனார்கள். பிலால் ஒளியலானவர்கள் தெருவிலே நடந்து போய் கொண்டிருந்தார்கள். நடந்த பிலாலினுடைய காலடி சுவடுகள் எங்கே எடுத்து வைக்கிறார்களோ அதற்கு கொஞ்சம் முன்னால் ஓடி போய் அபூதரும் இவ்வாறு ஒளியலானவர்கள் தன்னுடைய கன்னத்தை வைத்து பூமியிலே தேய்த்த நிலையிலே படுத்துக் கொண்டார்கள். பிலாலை பார்த்து சொன்னார்கள், பிலாலே என் கன்னத்தின் மீது உன்னுடைய காலை வைத்து மிதித்து என்னை சிறப்பாக கருதவில்லை என்று சொன்னவுடன் சகா
பார்த்து சொன்னார்கள், அல்லாஹும் ஃபிர் லில் அன்சார் வ அபுனாயில் அன்சார் வ அபுனாய் அபுனாயில் அன்சார். யா அல்லாஹ், அன்சாரிகளை மன்னித்து விடு, அன்சாரிகளுடைய பிள்ளைகளை மன்னித்து விடு, அன்சாரிகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை மன்னித்து விடு. எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை நீ உருவாக்கி இருக்க முடியும். எல்லா மக்களும் ஒரு பக்கத்திலே சென்று அன்சாரிகள் ஒரு பக்கத்திலே சென்றால் இந்த முகமது அன்சாரிகளுடைய கூட்டம் செல்லக்கூடிய பாதையில் தான் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லி அன்சாரிகளுடைய உள்ளத்திலே திறமைப்பை உருவாக்கினார்கள், சந்தோஷத்தை உருவாக்கினார்கள். இந்த மாதிரியான வருத்தப்படக்கூடிய இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் பிரிவினைகளையும் உருவாக்கக்கூடிய சைத்தானிய சூழ்ச்சிகள் அவர்களுக்கு மத்தியிலே ஊடுருவும் போது நபி அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள், அன்பை பற்றி சொன்னார்கள், அவர்களுக்கு மத்தியிலே சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள், இணக்கமான வாழ்க்கையை உருவாக்கினார்கள். இந்த இணக்கத்திலே பெருமை கண்டவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமும் இணங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுவதும் பாடுபட்டார்கள். அதற்காகத்தான் வணங்கி வணங்கி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையையும் ஜமாத்தோடு வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். வணங்கி வாழக்கூடிய அந்த சதக்காவினுடைய முறைகளையும் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ரெண்டும் இருக்கும் போது இணக்கம் தானாக வரும். எனவே வணக்கமும் வழங்கி வாழக்கூடிய தன்மையும் இணக்கத்தை உருவாக்கி இன்பமயமான வாழ்க்கையை தருவதற்கு மிகவும் அனுகூலமாக அமையும். அல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட இணக்கமான இனிமையான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.